அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். ஒரு கேள்வி வந்து பரணிதரன் சார் கேள்வி கேட்டிருக்கிறாரு. அதாவது ஆண் லக்னத்துக்கு பெண் லக்னம் 12வது இடமாக வந்தால் திருமணம் செய்யலாமானா? அதாவது சார், எப்படின்னா 2/8, 2/12, 6/8 அப்புறம் 4/10ங்கிறதெல்லாம் ப்ராப்ளமேட்டிக் தான் லக்னம் இல்லைங்களா. 4/10 கூட ஓரளவுக்கு அவங்களுக்கு உடல் கவர்ச்சியின்மை அப்படின்றது இருக்கும். 2வது லக்னமாக இருக்கும், அவங்களுக்கு 12வது லக்னமாக இருக்கும். ஸோ 2/12 அதே மாதிரி 6/8 வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணணும்னா, ஒரு 10 டிகிரிக்கு மேலே தள்ளி போயிருச்சு. அதாவது இவங்க வந்து சப்போஸ் 3 டிகிரியில் இவங்க லக்னம் ஆரம்பிக்குது, 12வது லக்னம் 3 டிகிரியில் இவங்களுக்கு ஆரம்பிக்குது. அந்த பெண்ணோட லக்னம், ஆணோட லக்னம் 3 டிகிரியில், பெண்ணோட லக்னம் ஒரு 15 டிகிரியில் ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 12 டிகிரி தள்ளி. அல்லது 10 டிகிரி இதோட ஆட் பண்ணிட்டீங்கன்னா, இது வந்து 3 டிகிரின்னா அது 13 டிகிரியில் 10 டிகிரி தாண்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் ஓகே, வேறு வழி இல்லை, இப்போ வந்து எல்லாமே பொருத்தம் நல்லா இருக்குது, இந்த ஜாதகத்தை விட்டால் வேறு கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பொருத்தம் பார்க்கணும். நல்லா இருக்குது, இந்த பையன் நல்லா இருக்கலாம், அந்த பொண்ணு நல்லா இருக்குது, கண்ணுக்கு இப்போ லட்சணமாக இருக்கிறாங்க, வேலையும் நல்லா இருக்குது, ஃபேமிலியும் நல்லா இருக்குது. ஆனால் இந்த மாதிரி 6/8 வருது, 2/12 வருது அப்படின்னு இருக்கும்போது ஒரு சாய்ஸ், நம்ம 10 டிகிரி வித்தியாசத்தில் அந்த லக்னம் அமைஞ்சதுன்னா, அதாவது லக்னமும் அவங்க இந்த பெண்ணோட லக்னமும் ஆணோட லக்னமும் ஆரம்பிக்கிற பாவ முனை ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, இங்கே 3 டிகிரினா அங்கே 13 அல்லது 15 அந்த மாதிரி ஒரு ஒரு டிகிரிக்கும் அந்த அதை மட்டும் 6/8 அதே மாதிரி கொஞ்சம் இருந்தால் அவங்க டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லக்னம் தள்ளி விழுந்துருக்குதுன்னு அர்த்தம். கரெக்டாக அதே இவங்க 3 டிகிரியில் ஆரம்பிச்சு, அவங்களுக்கும் 3 டிகிரிலே ஆரம்பிச்சு, அல்லது 10 டிகிரிக்குள்ளே இருந்துச்சுன்னா அப்போ பண்ணக்கூடாதுன்ற நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 10 டிகிரிக்கு மேலே அந்த டிகிரி ஆரம்பிச்சிருக்குதுன்னா அப்போ நம்ம கல்யாணம் பண்ணலாம் சார். நன்றி, வணக்கம்.